எல்லாருக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு தெய்வீக சித்தர் கோயிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க அமைந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில இருக்க அரியூர்ன்ற ஒரு கிராமத்துல தான் அமைந்திருக்கு. இந்த கோவில்ல என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு மிளகு அரைத்து வழிபடுறாங்க. மிளகு அரைத்து அந்த அம்மாவுக்கு தலையில தடவுறதோ, அந்த அம்மாவை போய் பக்கத்துல இருக்க கிணறுல போய் குளிக்கிறதாவோ இந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இதே போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். குருசாமி அம்மாள் ஜீவசமாதியிலிருந்து துளசி பேசுகிறேன். நிர்வாகி நாங்கள் தான். இந்த கோவில் வந்து உருவான கதையை சொல்ல போகிறேன். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இதில் உண்டான சிறப்பையும் சொல்ல போகிறேன். அம்மா எப்படி வந்தாங்க, இந்த இடத்துல எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாங்கன்றத சொல்ல போகிறேன். அந்த காலத்தில் வாழ்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா, அம்மா வந்து இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் ஜனங்க அவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அம்மா வந்து தியானம் பண்ணுறாங்கனாலே பௌர்ணமி அன்னைக்கு ஊர் ஜனங்க கூடி இந்த இடத்துக்கு வந்து ஒரு இது மிளகாய் அரைப்பாங்க. மிளகாய் அரைச்சாங்கனாக்கா, மிளகாய் அரைச்ச அடுத்த செகண்டு அம்மா வந்து உக்காந்து அதை பூசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மேலே ஃபுல்லாக பூசினாலே அம்மா உடம்ப ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக பூசிடுவாங்க. பூசின அடுத்த செகண்ட் அம்மா வந்து காணா போயிடுவாங்க. எப்படின்னாக்கா, அங்கே ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துல அம்மா தியான நிலைமையில், தண்ணிக்குள்ள தியான நிலைமையில் இருப்பாங்க. ஃபுல்லாக முடி ஃபுல்லாக தண்ணிக்கு மேலே மிளக்கும், தண்ணிக்கு கீழே அம்மா தியான நிலைமையில் இருப்பாங்க. அந்த பௌர்ணமிக்கு மிளகாய் அரைச்சி அதை தடவுவாங்க. அவங்க அவங்க வந்து தடவி விட்டாங்கன்னா 4:30 வந்து அந்த டாப்பு முடிஞ்சதுன்னா இந்த அம்மாளுக்கு பூசை பண்ணி அலங்காரம் பண்ணி 5:00 to 6:00 இந்த சாமி அம்மாவுக்கு முடிஞ்சிடும். அன்னதானம் இந்த கல்லை வெண்பொங்கல் அன்னதானம் ஒரு இலையில போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதான் அந்த பால், அந்த அம்மாவுக்கு அஷ்டம் பண்ணுற பால் எல்லாத்தையும் இது பண்ணி எல்லாருக்கும் ரவ ரவ கொடுப்பாங்க. அந்த தயிர் மிளகாய் அரிசி அதில் அவசரம் பண்ணுறாங்களா, அது எல்லாம் எடுத்து வச்சு எல்லாருக்கும் ரவ கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு காயலாக நல்லா போயிடும். அம்மா அடுத்த செகண்ட் எழுந்து வராங்கனாக்கா, அங்கே இருக்கிற கோவிலில் அந்த கோவிலில் அடுப்பே எரியாது, ஆனால் பிரசாதம் ரெடியாக இருக்கும். எப்படின்னாக்கா, இப்போ ஜனங்கள்லாம் உட்காந்துட்ருப்பாங்க, எல்லாம் வச்சு ரெடியாக உட்காந்துட்ருப்பாங்க. அம்மா கிணத்துலேருந்து வராங்கனாக்கா வந்து அந்த ஜடாமுடியில் இருக்கிற தண்ணியை விசிறி விட்டாலே, அந்த நாளில் டாக்டர் கிடையாது. இப்போல்லாம் தடுங்கி விழுந்தாலே டாக்டர், அப்போ டாக்டர் கிடையாது. அப்போ இதே போல் தக்கா கோயில், இதே போல் சித்தர்கள்கிட்ட போய் தான் இது பண்ணிட்டு வருவாங்க, வழிபாடு பற்றிட்டு அவங்கக்கிட்ட விபதி போட்டுக்கிட்டு வருவாங்க. அதே போல் நடந்தது தான் இது. அம்மாட்ட அம்மா வரும்போதே அந்த முடியை விசிறி விட்டு அடுத்த செகண்ட் நமக்கு நோவு குணமாகும். அந்த அம்மா வந்து அதே போல் பண்ணிவிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை, இப்போ அடுப்பே எரியாதுன்னு சொன்னல, அடுப்பு எரியாது ஆனால் பிரசாதம் உள்ள பல்லாவில் ரெடியாக இருக்கும். அந்த பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு வந்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துட்டு அந்த ஒரு அவங்க கூட சரிசமமாக உட்காந்து அவங்க கூட ஒரு கை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் தியானத்தில் உட்காருவாங்க. இது வந்து வழிபாடாக 10 வருஷமாக நடந்த கதை இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த அம்மா அந்த இடத்துல ஜீவசமாதி அடைய போகிறேன்னு விரும்பி ஊருக்காரங்க அந்த இடத்துல ஜீவசமாதி வச்சிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, அந்த ஊருக்காரங்க என்ன எதுன்னு அதை கண்டுக்கல, விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் இவங்க வந்து அங்கேருந்து வந்து ஒரு திருவண்ணாமலை சாமியார்கிட்ட சொன்னாங்க, கனவுல போய் சொன்னாங்க, என்னுடைய இடம் இதை போல் இருக்குது, என்ன பராமரிக்கணும், வந்து அதை நீங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அவரு கேட்கும்போது, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நான் எப்படி உங்களை கண்டுபிடிக்கிறது, நான் வரணும் அப்படின்னும்போது, நீங்கள் வரும்போதே என்ன பார்க்க முடியாது, ஆனால் நேராக கருவேடி குப்பம் சித்தானந்தா போவீங்க, சித்தானந்தாவிலேருந்து ஆரம்பிச்சிங்கனாக்கா ரெண்டு நாள் அங்கே தங்கியிருக்கணும், அங்கேருந்து நீங்கள் கிளம்பும்போது நான் வழி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு புக்கை தலையில் எடுத்து வச்சுன்னு வந்தீங்கனாக்கா அந்த புக்கு எங்கே உழுதோ அங்கே தான் நான் இருப்பேன். நீங்கள் ஆரம்பிக்கும்போது அந்த ஓமுன்ற எழுத்து ஒலி கேட்கும், அந்த ஒலி கேட்டாலே சித்தானந்தாவிலேருந்து அந்த புக்கை தலையில் வைக்க அடுத்த செகண்ட் அந்த சவுண்டு கேட்க ஆரம்பிக்கும். விழியனூர் ஆற்றுல பார்த்தீங்கனாக்கா அந்த அம்மாவும் தென்னல் தட்சிணாமூர்த்தி கருவேடி குப்பம் சித்தானந்தா இவங்க மூணு பேருமே விழியனூர் ஆற்றுல தியானம் பண்ண இடம், அதனால் அந்த இடத்துக்கு வந்தால் மட்டும் அதிகமாக ஒலி கேட்கும் விழியனூர் ஆற்றுல மட்டும். அதை தாண்டி வந்தீங்கன்னா இவர் பள்ளித்தென்னல் தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி சாமி கிட்ட போய் வழிபட்டுட்டு வந்தீங்கனாக்கா அரியூரை தாண்டி கண்டமங்கலம், கண்டமங்கலம் கிராமத்தில் லாஸ்ட் எண்டு அங்கே தான் நான் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கேன். மனிதர்களின் மனதில் நம்பிக்கை வளர வழிவகுத்த கோவில், சக்தி வாய்ந்த அம்மையாரின் சந்நிதியே நம்பியிருக்கும் மக்கள். கண்டமங்கலத்தில் தான் அந்த அம்மா ஜீவசமாதி அடைஞ்ச இடம். அவர் வந்து இந்த இடத்துக்குள்ளே நின்ன உடனே அடுத்த செகண்டு அந்த புக்கு உழுந்து போச்சு. புக்கு உழுந்துருச்சுன்னா அவர் அந்த ஒளியும் நின்று போச்சு, ஓமுன்ற ஒளியும் நின்று போச்சு, அந்த புக்கும் கீழே உழுந்துருச்சு. அதுக்கப்புறமா இங்கே தேடுவோன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அம்மாவுடைய ஜீவசமாதி கிடச்சிது. அப்போ வந்து உள்ளே பார்க்கும்போது இது வெறும் காடாக இருந்த இடம், அந்த காட்டை அழித்து அந்த அம்மாவை வந்து இது வழிபாடு பட்டுட்டு வந்தார் நடராஜசாமிகள். அப்போ வந்து வருமானம் இல்லை, வருமானம் இல்லாததால் இங்கே அம்மாவுடைய மண்ணில் வந்து ஒரு ஸ்கூல் கட்ட ஆரம்பித்தார். ஸ்கூல் கட்டி அந்தவுடைய வருமானத்தை தான் அவர் இந்த கோயிலுக்கு நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு குழந்தைங்களுக்கு 20 ரூபா அந்த நாள் கான்வென்ட், அது அந்த நாள் கான்வென்ட்லேயே ஒரு குழந்தைங்களுக்கு 20 ரூபா கொடுத்து தான் அவர் பசங்களை சேர்த்து அந்த கோயிலை நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தார். அவரு கூட சேர்ந்தவர் தான் எங்கள் மாமனார் சீதாராம் சுவாமிகள். அவர் வந்து அவரும் இவரும் 50 வருஷம் இருந்து காலமானார். எங்கள் மாமனாரும் இங்கே 50 வருஷம் அவர் கூட இருந்து சேவை செஞ்சதால் அவருங்க ரெண்டு பேரையுமே ஒரே இடத்துல ஜீவசமாதி, அவங்க ஜீவசமாதிக்கு பக்கத்துலேயே ஒரு சைடில் அவங்களையும் வச்சுருக்காங்க. சேவை செஞ்சதால் 50 வருஷம் சேவை செஞ்சதால் இவங்களை இங்கே வச்சுருக்காங்க. அவருடைய சின்ன பிள்ளை, சின்ன மருமக நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய கஷ்டத்தை வந்து சொல்லும்போது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, தீராத கஷ்டம்னும் போது அப்போ நாங்கள் சொல்கிறோம், மிளகாய் அரைங்க, மிளகாய் அரைச்சிங்கன்னா அதுக்குண்டான வழி கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ வந்து அவங்களும் நம்பிக்கையாக செய்கிறாங்க, வராங்க செய்கிறாங்க. மிளகாய் வந்து மிளகாய் வாங்கிட்டு வரணும், மிளகாய் அம்மாட்ட வேண்டுதல் வச்சு வைக்கணும், திருப்பி எடுத்துகிட்டு போய் அரைக்கணும், அரைச்சி திருப்பி சாந்த இடத்த வந்து அம்மா சரசில் வைக்கணும். சரசில் வச்சுட்டு நம்மளால் உண்டான பிரசாதம், ஒரு கல்கண்டோ ஒரு சாக்லேட்டோ எதுவாக இருந்தாலும் அம்மா மடியில் பிரசாதமாக வச்சுட்டு அங்கேருந்து ஒரு நெய் தீபம் ரெடி பண்ணி நெய் தீபம் போட்டு திவார்த்தனை பண்ணணும். திவார்த்தனை பண்ணாலே நம்ம கோரிக்கை வைக்கிறது 3 பௌர்ணமியில் நிறைவேறும். எப்பேற்பட்ட கோரிக்கை இருந்தாலும், எப்படின்னா ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னி ஃபெயிலியர், எதுக்காக இருந்தாலும் நிறையா பேர் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் கிட்டேருந்து நாங்கள் செஞ்சுருக்கோம், நல்லா இருக்கிறோன்றவங்க நிறைய பேர் இது வரைக்கும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. அந்த சமாதியில் தலையை வச்சு படுத்தாலே தலைவலியாக இருந்தாலும் சரி, உடம்புக்கு எப்பேற்பட்ட நோவாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவறதுக்கு கொண்டு வரும். இந்த கோயிலோட நிர்வாகி ஒரு சராசரி பெண் பேசுனதை நம்ம இப்போ கேட்டோம். அவங்க சொல்கிற மாதிரி மிளகா அரைத்து வழிபட்டா எப்பேற்பட்ட துன்பமும் தீரும் என்று சொல்கிறாங்க. அதே போல் அந்த அம்மாவோட சன்னதியில் தலை வைத்து படுத்தா
மருத்துவரால் குணப்படுத்த முடியாத நோயை கூட குணப்படுத்த முடியும் என்று சொல்றாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க புதுமையா இருக்குல்ல. இப்போ நிஜமாவே குணமான ஒருத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த கோயில்ல நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படி நிறைவாயிருக்கு? உடம்பு சரியில்லாம இருந்துச்சுமா, ரொம்ப உடம்பு டாக்டருங்கெல்லாம் கூட மருந்து கொடுத்து கொஞ்சம் குணப்படுத்த முடியாது, மருந்து சாப்பிட்டு தான் வரேன். ஆனா இங்க அம்மையார்கிட்ட வந்து இந்த மகான்கள் எல்லாம் நிறைய எல்லா மகான்களுக்கும் போவேன். அப்புறம் அம்மையார் கேள்விப்பட்டு இங்க அம்மையார்கிட்ட வந்தேன். வந்து ஒரு நாள் வந்து படுத்திருந்துட்டு போனேன். அப்பயும் எனக்கு மாற்றம் தெரிஞ்சிச்சு. அகவல் படிச்சா இங்கேயே இருந்துட்டு போனேன். அப்புறம் அதுல இருந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டேன் அம்மையார்கிட்ட. இப்போ வந்து நல்லா எவ்வளவு குணமா இருக்கேன், நான் நடக்க முடியுது, எல்லாமே செய்ய முடியுது, என் வேலையை என்னால செஞ்சுக்க முடியுது. அதுக்கு மேல நடக்க முடியாது, என்னோட வேலையை வந்து மத்தவங்க தான் செய்யணும். இப்ப யாரோட உதவியும் இல்லாத என்னோட வேலை செஞ்சுக்கிறேன், மத்தவங்களுக்கும் சின்ன சின்ன உதவி செய்யறேன். என்னால செஞ்ச முடியற உதவி செய்யணும், என்னால செய்ய முடியுது. இப்ப அம்மையார்கிட்ட அடிக்கடி வரேன் நான். இன்னைக்கு கூட அகவல் படிக்கலாம்னு திடீர்னு தான் வந்தேன். நான் நினைச்சுக்கிட்டேன்னா வருவேன், அம்மையார்கிட்ட வந்துட்டு வந்துட்டு போவேன். நான் மனசு இதா இருந்துச்சுன்னா தியானம் பண்ணுவேன். இப்பெல்லாம் தியானம் பண்ணலாம் முடியுது, எல்லாமே முன்னாடி எந்த இதுவும் செய்ய முடியாது, இப்ப செய்ய முடியுது. அம்மையார்ட வந்து தியானம் பண்ணனா நல்லா மனசு ரொம்ப இதா இருக்கும். எனக்கு வீட்டுல மனசு கஷ்டமா ரொம்ப முடியலன்னா அம்மையார்ட்ட வந்துருவேன் நான். அம்மையார் திருவடி சரணம் டெய்லி காலையில எழுந்து அவங்க திருவடி சரணம் சொல்லி அவங்க மனசுல நினைச்சிட்டு தான் காலையில எழுந்திருப்பேன் நான். எல்லாமே செய்வேன் நான். அது மனசுக்கு நல்லா இருக்கு. இப்ப நல்ல முன்னேற்றம் தெரியுது. நடக்கவே முடியாது வீட்டுல, என்னோட வேலையை அட்லீஸ்ட் எழுந்து போகணும்னா கூட கஷ்டம் தான். இப்ப நல்லா எல்லாத்தையும் இது பண்ணிக்கிறேன். எனக்கே வியப்பா இருக்கு, நான் எப்படி இந்த அளவுக்கு நல்லாயிட்டேன். எனக்கு எல்லாம் கடவுளோட இதுதான். இப்போ நான் வந்து மறுபிறவி தான் இப்போ இருக்கிறது. இந்த இதெல்லாம் வந்து கடன் மகான்கள் கொடுத்தது தான், அம்மையார் கொடுத்த இது தான். அவங்களோட இது வந்து இன்னும் வாழ்க்கையில் இனிமேல் என்னோட வாழ்க்கைலாம் அவங்களோட இது தான். அப்பேற்பட்ட பவர் அந்த இடத்துல இருக்கு. பெண் வந்து இறக்கம் உள்ள கொண்டவங்கன்னு சொல்லுவாங்க. அது வந்து இங்க வந்து படுத்த அடுத்த செகண்ட் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பவர் இருக்கு அம்மா கிட்ட. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பலன் அலைஞ்சவங்க இன்னமும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது எனக்கு நிறைவேறுச்சுமா, இது எனக்கு நிறைவேறுச்சு, இந்த இடத்துக்கு வந்து எனக்கு காயலா நிறைவேறுச்சு, இந்த இடத்துக்கு வந்து என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணோம், இந்த இடத்துக்கு வந்து என் பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, எவ்வளோ நாளாக நீட்டிச்சுக்கின்னு போனேன் வேலை கிடைக்கல, இந்த அம்மாட்ட வந்து எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, நல்லா இருக்கிறோன்றவங்க நிறைய பேர். எதுவுமே குறை கிடையாது, இந்த இடத்துல வந்து போகிறவங்களுக்கு குறை கிடையாது. ஆனால் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா வராங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்கும். பௌர்ணமி இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா வராங்க. அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா, வந்து உங்களுடைய குறைன்னு ஒன்று இருக்குது, ஆனால் வந்து அந்த குறைக்கு உண்டானதை பலன் கண்டிப்பாக கிடைக்கும். என்கிட்ட வந்துட்டாலே அந்த குறை நிவர்த்தி ஆகும். அந்த நிவர்த்தி ஆகணுனால மூணு பௌர்ணமி மிளகாய் அரைச்சி நீங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அம்மாவே வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க மலையேறணுனாக்கா எலுமிச்சம்பழமும் மிளகாயும் கொடுத்தாக்கா மலையேறிடுவாங்க. நமக்கு என்ன தேவையோ, என்ன கோரிக்கை நமக்கு இருக்கோ அதை அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா அது நடக்கும் நடக்காதுன்னு கரெக்டாக சொல்கிறாங்க. வெள்ளைப்பூ செவப்பு பூ போட்டு இந்த இது ஜெயம் அடையுமா அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கும்போது, வெற்றி அடைஞ்சால் கண்டிப்பாக செவப்பு பூ கொடுப்பாங்க, வெற்றி இல்லாட்டா வெள்ளைப்பூ தான் வரும். அதில் மீண்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. நீங்கள் உங்களுக்கு நஷ்டம் ஆகும்னு தான் அது காட்டுறதே அவங்க, அந்த வழியில் போகாதீங்கன்னு தான் காட்டுறாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை நடந்தோம்னா கண்டிப்பாக அந்த நஷ்டத்துக்கு நம்ம போக மாட்டோம், லாபத்துக்கு உண்டான வழியில் போவோம். அந்தளவுக்கு தான் நடக்கும் இந்த இடத்துல. அம்மாவை நினச்சி நம்ம எது செஞ்சாலும் நல்லதே நடக்கும் அப்படின்றது தான் இந்த இடத்துக்கு வந்து. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இது நடக்குது. ஒவ்வொரு வேளக்கிழமையும் 100 பேர் வயசானவங்க சாப்பிட்றாங்க. இங்கே நடந்ததை ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் அம்மாவுடைய கதையை தெரிஞ்சுக்கணுன்னாக்கா திண்டிவனம் பக்கத்தில் உள்ள பெருமுக்கல் கிராமம் போனீங்கன்னா அங்கே மலை மேலே இருக்கிற ஈஸ்வரன் கோயில் போனாலே இதனுடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நேரமாக நம்ம அம்மையாரோட அருளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அம்மையாரோட பிறப்பு வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா திண்டிவனம் அருகே உள்ள பிரம்மதேசன்ற ஊருக்கு போய் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அம்மையார் பிறந்த இடம். இப்போ எங்கள் குழுவோட நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். Thank you.
சிவனுக்கு தான் முக்கியமா இது பண்ணுவாங்களா? சிவனுக்கோசம் இல்ல சார், அவங்க சும்மா ஒரு ஆடு மேய்ச்சின்னு இருந்தாங்களே தவிர, அந்த ஒரு வால்மீகினுடைய அருள் கிடைச்ச பிறகுதான் அந்த ஈஸ்வரனுடைய கிட்ட நெருக்கம் அந்த அம்மாவுக்கு கிடைச்சது. அந்த உருவத்தை பார்த்த பிறகுதான் அந்த அம்மாவுக்கு அந்த அந்த இதுவே மாறி அவங்கள அந்த குழந்தை தன்மையில இருந்து இறைவனுடைய தன்மைக்கு வந்தாங்க. சரி சாமி, இப்போ நீங்க சொன்னீங்களே சாமி, இங்க உள்ள போனோடனே தனியா போக கூடாது, நீங்க தனியா போய் பாருங்க, நாங்க வெளியே நிக்கிறோம். இப்ப நாங்க வெளியே நிக்கிறோம், ஒரு ஆள் வரைக்கும் தனியா போயிட்டு கொஞ்சம் சொன்னியா என்ன, நாங்க நின்னுக்கிறோம், உங்களுக்கு அந்த பயம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த கேட்ச், அந்த அந்த சிம்டங்கள் உங்களுக்கு தெரியும் எப்படி சாமி இருக்கும் அது, நீங்க அது நீங்க மன ரீதியா தெரிஞ்சுங்க சார், வைப்ரேஷன்லாம் அதிகமா இருக்கும். நாங்க இதே வச்சு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கிட்ட வந்துட்டோம். இப்போ மலைக்கு மேலே ஏறிட்டு எங்களில் ஒருத்தர் தனியாக போனால் வந்து சாமி வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு ஏதாச்சும் சாமி என்ன சாமி சொன்னீங்க என்ன, ஒரு அதிர்ச்சி மன அதிர்ச்சி மரண பயம் சொல்றீங்க, அந்த மாதிரி ஒரு சிம்டம் ஒன்று தெரியும், ஒரு மரண பயம் தெரியும்னு சொல்கிறாங்க. அது அது அதனால எங்களில் ஒருத்தர் இப்போ வந்து தனியாக போயிட்டு அதை பார்க்க போகிறார். தண்ணி எப்படிதான் இருக்குது? ம், பல பியூர் தண்ணி சொல்லு. தண்ணி குடிக்கலாமா சாமி? மகா திருவிழா நடக்கும், அது அந்த மூதாதிரி காலத்துல இருந்தே நடக்குது. நடக்கும்போது ஜனங்கள் வராங்கன்னு வச்சுங்களா, எல்லாருமே தண்ணி எடுத்து வராங்கன்னு சொல்ல முடியாது. வரும்போது இங்க ரெண்டு பேர் இருப்போம், ரெண்டு பேர் இருந்து வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சு பிடிச்சு கொடுப்போம். கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு 5,000-10,000 லிட்டர் தண்ணி எடுப்பாங்க. கெடுக்கு அந்த தண்ணி குறைய குறையா சார், எந்த லெவல்ல இருக்கோ புரியுதுங்களா, அந்த லெவலே தான் அந்த தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். பசி எடுக்காது, தண்ணி தாகம் இருக்காது, நாக்கு வறட்சி இருக்காது, நாக்கு வறட்சி இருக்காது, நாக்குல வந்து தண்ணி காஞ்சி போயிடும் சில சமயத்துல. சாப்பிடுங்க, சாப்பிடாத எப்படி இருக்கு? லைட்டா கசுது, டிஃபரன்ஸ் செய்யுது. நம்ம உடம்புல எவ்வளவு கலோரி குறையுதோ, இப்ப நம்ம கிட்ட நம்ம போயிட்டு வந்துட்டோம், நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகி போச்சு, நம்ம குளுக்கோஸ் எல்லாம் எடுத்துக்கணும் அவசியம் இல்லை. இந்த இலைய சாப்பிட்டாலே போதும், அப்படியே அந்த எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைக்கும். படிக்கட்டு வழி இப்படிதான் இருந்தது.
மேல ஒருத்தர் வந்து இப்ப மேல போறாரு சொல்லிருக்கோம். இப்போ அவர் வந்து போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இப்போ அதை பத்தி இப்ப போறதோட அந்த என்ன அனுபவம் பத்தி இப்ப சாமி கொஞ்சம் சொல்லுவாரு நம்ம கிட்ட. என்ன அனுபவம் சாமி? ஒரு உள்ள போன உடனே இவர் வந்து நடந்து போறாரு. வரும்போது ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். கிடைக்கும் போது ஒரு பயம் தனியா வரும். தனியா ஒரு இடத்துல ஒரு மொத மொத ஒரு அனுபவம் போகும்போது அனுபவம் மொத்தமா போகும்போது இருக்கிற அனுபவத்தை விட தனியா போகும்போது இருக்கிற அனுபவம் இருக்கு பாரு. அது அவங்க சொல் கேள்வி நம்ம கேட்டு பார்த்தா தெரியும். மரண பயம் இது எப்படி இருந்து மரண பயன்றது எப்படி இருக்குன்றது தெரியும். நம்ம உயிருக்கு எப்படி நம்ம காப்பாத்திக்கணும்ன்றது மாரி தெரியும். நம்ம கோட்டைக்குள்ள போகும்போது போய் தனியா போனா தனியா போனா எப்படி தெரியும். இப்போ தனியா போனா என்ன பயம் என்ன ஆக போகுதுன்றத நம்ம இப்போ பார்க்க போறோம் சரிங்களா. இவர் பேர் யஷ்வந்த். யஷ்வந்த் அவனை பத்தி சொல்லிக்கோ. நான் ஆசிரியர் காலேஜில் படிக்கிறேன், மிஸ்காம் படிக்கிறேன். இந்த ஷூக்காக திவாகர் மேன் கூட வந்திருக்கேன் நான். சரி ஓகே, உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. ரெக்கார்ட் போட்டுக்கோ, வாய்ஸ் ரெக்கார்ட். ஹலோ டேய், நான் அப்படியே படிக்கட்டு ஏறி வந்து இந்த சைடில் ஒரு ஒரு சின்னதாக ஒரு படிக்கட்டுலாம் அப்படி நேராக ஏறி வந்து மேலே மாதிரி வந்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி சின்னதாக ஒரு ஒரு டனல் மாதிரி இது அங்கே நிற்கிறேன். அங்கே வேணால் வரதுன்னு வாங்க, அங்கே தான் நிற்கிறேன். வந்துட்டேன். இப்போ வரைக்கும் எதுவும் இல்லை, ஆனால் போக போக தான் கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி லைட்டாக இருக்கு. பயப்படாம பயப்படாம இப்போ சரியா எப்படி இருக்கு? பயப்படாத பயப்படாத பயப்படாம இப்போ எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? இரு லைன்ல இரு. Oh.
ஹலோ. கோயில்கிட்ட வந்துட்டேன், கோயில்கிட்ட அந்த அந்த சத்தியமா இது பண்ண முடியல என்னால. இந்த சைடில் ஏதோ ஒரு சின்னதாக ஹால் மாதிரி இருக்குது. ஹால் மாதிரி இருக்கா அந்த சைடு? ஹால் எந்த பக்கம்? இந்த சைடில் பெருசா. டனலுக்குள்ள இப்போ எங்கள்ல ஒருத்தர் உள்ள போயிட்டு வந்திருக்காரு, அவருக்கு நடந்த அனுபவத்தை பத்தி நம்ம இப்ப கேப்போம். நான் போயிட்டு வந்தாச்சு, இப்ப கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அங்க போன உடனே உள்ள வந்து ஒரு சின்னதா ஒரு லேக் மாதிரி இருந்தது. இந்த லேக் வந்து அப்பெல்லாம் எனக்கு எதுவும் அவ்வளவு பயம் தெரியல. உள்ள போக 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 கொஞ்சம் பயம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் உள்ள போறது ஒரு பாத்து வந்து தனியா ஒன்லி பாத்து தனியா அது அது மாட்டு போயிட்டே இருக்குது. அந்த என்லெஸ் பாத் மாதிரி பார்க்கணும். நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து செக் பாயிண்ட், இதுதான் இங்கே தான் வந்து நீங்கள் சொல்லிக்கிறாங்க, இங்கே தான் வந்து பார்க்கணும், இதுதான் இடம் இந்த இடம் நினைக்கிறேன். பார்க்குறேன் அந்த இடம் கிடையாது, இன்னும் உள்ளே போயிட்டே இருக்குது. அங்கே நிறையா லிங்கம் சிலைகள், லிங்க சிலைகள் வந்து நிறையா பீங்கானில் செஞ்ச சிலைகள் நிறையா இருந்தது அங்கே. அது கொஞ்சம் ஒரு மாதிரி எனக்கு இது உள்ளே கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான், கோவிலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கோவிலுன்ற போறேன். ஆனா உள்ள போக முடியல, என்னால ஏதோ ஒண்ணு தடுக்குது. சைட்ல வந்து ஒரு சின்ன சின்ன அந்த கல்வெட்டுகள், பள்ளிக்கூட டிசைன் காலத்துல செஞ்ச டிசைன்ஸ் கல்வெட்டுகள், அது மாதிரி நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் இருக்குது இங்க. அதெல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நல்லா முடிஞ்சதா? உள்ள போக முடியல, அதுக்கு மேல என்னால முடியல. கோயில் உள்ள நீ உள்ள போல போக முடியல, கோயில் கதவுலயே ஸ்டாப் ஆயிட்டேன், அதுக்கு மேல போக முடியல என்னால. நம்ம நண்பர்கள் உள்ள போயிட்டு அவங்க வந்து நடந்ததை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து முழுசாகவே நம்ம இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அந்த இடம், கோவில் உள்ள கிட்ட வந்துட்டோம், சிவன் கோயில் கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஓகேங்களா, வாங்க போல. வீலிங்க தாக்குதல் நடக்கும்போது ஏற்படுத்த வண்டியினுடைய சக்கரங்கள் தெரியுதுங்களா?
வண்டியோட சக்கரம் இதெல்லாம் அந்த காலத்துல பீரங்க வண்டி இருக்குல்ல தெரியுதுங்களா? தெரியும் சாமி. அந்த வண்டி ரகமான சில என்ன சொல்றாங்க, இது மலையிலிருந்து தேரை வந்து தள்ளிட்டாங்க, அந்த தேர் சாமி தேர் எடுத்து போக கூடாதுன்னு சொனையில தள்ளிட்டாங்கன்றாங்க. சொனையில தள்ளாங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு சான்ஸ் இல்லை. புரியுதா? புரியுங்க. புரியுது புரியுது. ஆனால் அது வண்டி நல்லா இருக்கு பாருங்க. எதுக்கு சாமி அங்க வண்டி போச்சு? தாக்குதல் 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 பீரங்க வண்டி வச்சு அடிச்சிருக்கிறாங்க பாருங்க. அந்த அடிச்ச இடத்த வந்து காட்டுறோம் பாருங்க. குண்டுகள்லாம் இங்க கடந்துருக்கு சார், இரும்பு குண்டுகள். இப்போ நாங்கள் மலைக்கு மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ கோயிலுக்குள்ள போய் பார்க்க போறோம். தட்சிணாமூர்த்தி சிலது, இது வந்து பூமி உள்ள இருந்து தான் எடுத்தாங்க. இந்த இடத்துல இருந்து எடுத்தாங்க சார். எடுத்தது பிரதிஷ்டமாக இருக்கிறாங்க. இதை போல சில எங்கேயுமே இருக்காது. ஆலங்குடியில் கூட இருக்காங்க. கீழே பாருங்க, மான், குரங்கு, மனிதன், அண்ணாண்ட ஒரு மான், இன்னாண்ட ஒரு மான், நந்தி. சிவாய போற்றியே நமச் சிவாய போற்றியே பிறப்பருக்கும் ஏதனே பொறுத்தருள் அநேகனே பரம்பொருள் உன்னாமத்தை கரங்குவித்து பாடினோம் பிறப்பிலே உன் கால்களை சிறங்குவித்து தேடினோம். இவ்வளவு நேரமா நம்ம இந்த கோயிலை சுத்தி பார்த்தோம். இப்போ இந்த கோவில் ஐயர்கிட்ட நம்ம அம்மையார பத்தி கேட்போம். சடை தாயாரம்மாள். சடை தாயாரம்மாங்க அகத்தியர் முதல் வாரியார் வேற என்ற நூல்ல 26வது அத்தியாயத்துல வந்து அந்த அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா இங்க இந்த பெருமக்குள் மலையில தான் வாழ்ந்திருக்கிறாங்க. பெருமக்குள்ள ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வரலாறு வந்து இப்ப வந்து உங்களுக்கு நாங்க சொல்றோம். அந்த அம்மா சின்ன வயசில் ஒரு ஆடு மேய்க்கிற பொண்ணாக தான் அந்த மலைக்கு வந்திருக்கிறாங்க. ஆடுகளை மேய்ச்சின் இருந்திருக்காங்க. மேய்ச்சின் இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் கனத்த மழை பெய்யுது. நல்லா விடாத மழை பெய்ததுனால அந்த அம்மாவிலேருந்து மலையிலிருந்து கீழே இறங்கி போக முடியல. ரெண்டாவது கரு மேகங்கள் நல்லா சூழ்ந்ததால் அந்த அம்மாவுக்கு இந்த மலையை விட்டு இறங்கிறதுக்கும் வழி தெரியல. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மலை கோட்டையிலே அன்னைக்கு தங்கறதுன்ற முடிவு பண்ணிட்டு ஆடுகளெல்லாம் ஓட்டிக்கின்னு ஆடோடு ஆடோ அந்த அம்மா இங்கே தங்கியிருக்கிறாங்க. தங்கியிருக்கிற சமயத்தில் அந்த காலத்தில் கடிகாரம்லாம் இல்லை, ஏதோ இருட்டு நேரம். இருட்டு நேரம் போது திடீர்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்குது. அந்த அம்மாவில் யூகிக்க முடியாமல் சரிதான் ஏதோ ஆடுகள் தான் ஏதோ சவுண்டு போடுதுன்னு சொல்லிட்டு ஆடுகளோட ஆடுகளாக அந்த அம்மா படுத்துன்னு இருக்கிற சமயத்தில் ஒரு ஓசை பயங்கரமாக கேட்கவே மெல்ல அந்த அம்மா எழுந்து பார்க்குறாங்க.
பார்த்த உடனே மண்டபம், அது உங்களுக்கு காட்டுறேன், அந்த இடத்த காட்டுறேன். அந்த மண்டபத்தில் ஒரு மண்ணை பிளந்துக்கு கொண்டு ஒரு ஒளி வர்ற மாரி வருது. என்னடா இந்த ஒளி இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்பொழுது அந்த உடம்பு மேலே வர வர அது மேலே இருந்த அந்த மண், அந்த உடம்பு மேலே இருக்கிற மணிகள் வந்து இரும்பு தூள்கள் மாரியும் தங்க காசுகள் மாரியும் மணிகள் மாரியும் மூலிகை மாரியும் வந்து விழுது. சரி என்னமா தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துக்கின்னு அந்த அம்மா கொஞ்சம் வெளியே ஓடி போடலாமா இல்லை அங்கேயே இருக்கலாமான்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறாங்க. பார்க்குற சமயத்தில் சரி நம்ம என்னதான் நடக்குது பார்ப்போன்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுருக்கும் போது அதிலிருந்து ஒரு ஜீவன் வந்து எழுந்து மெல்லமாக கால் எடுத்து வச்சு கோயிலுடைய மரக்கதவு, அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் காலத்தில் உள்ள கதவு, அது வந்து இப்படி பூட்டி இப்படி திறக்கிற மாரி இருக்கும். அந்த தரவு திறந்துங்கன்னே உள்ளே போகுது. உள்ளே போனோடனே ஓஹோ இது உருவந்தான் போல இருக்குது, பேய் பிசாசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மெல்ல நிறந்து அந்த அம்மா பார்த்துட்டு உடனே சரி அந்த அம்மா ராத்திரி படுத்துக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த உள்ளே போன உடனே அந்த உருவம் என்ன பண்ணுது, ஏதோ ஓம் 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 ஒரு சவுண்டு விடாமல் இடைவிடாமல் ஒலித்து கொண்டே இருக்குது. சரி ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி பொழுது முடியுது, பகலில் வருது. பகல் வந்த உடனே மெல்லாமல் எழுந்து ஆடுகளுக்கு இந்த ஆலமரம் ஒன்று இருக்குது, அந்த ஆலமரத்தில் தழைகளை உடச்சி போட்டு ஆடு தின்னுது. தின்னுட்டு வரும்பொழுது மழை நிற்கலை. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அடி மேலே அடி வச்சிங்கன்னா அந்த கோயில் உள்ளார போகிறாங்க. போகிற சமயத்தில் அங்கே சுவாமியார் பூஜைக்கு பண்ணியிருக்காரு. சுவாமிக்கு பார்த்துட்டு உடனே இந்த குழந்தையை பார்த்த உடனே மெல்ல எழுந்து அந்த உள்ளேயே நடக்கிறாரு. நடந்த உடனே என்னம்மான்ற இந்த அம்மாவுக்கு ஒரு பயமாகி போச்சு, ராத்திரி பார்த்த உருவமாச்சே என்னடா அது காலெலாம் இருக்குதே சொல்லிட்டு பயந்துங்கன்னே என்ன ராத்திரி பார்த்த பயம் என்ன இருக்கா அவனுக்கு என்ன கேட்டிருக்காரு. அப்படியும் சொல்ல தெரியாமல் இப்படியும் சொல்ல தெரியாமல் இப்படின்னு இருக்கு. என்ன பசிக்குதா உனக்கு கேட்டிருக்கிறேன், பசிக்குதான்னு கேட்ட உடனே ஆமான்னு சொல்லியிருக்கிறேன். ஆமான்னு சொல்லவுடனே ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்த உடனே அந்த சாமியார் கொடுத்த பழத்தை அந்த அம்மா சாப்பிட்ருக்குறாங்க. சாப்பிட்டுட்டு உடனே இன்னும் ஆடு மேய்க்கிறேன் எங்கே தான், ஆமாம் ஒரு அதட்டான குடத்தை கேட்ட உடனே ஆமான்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி நான் ஒரு வேலை சொன்னேன் அந்த வேலை எனக்கு செஞ்சு தருவியா, செஞ்சு தரேன்னு சொல்லி டெய்லி வந்து செஞ்சு தரணும் சரின்னு சரின்னு சொல்லிட்டு பல மூலிகைகளை கொடுத்து அந்த அம்மா விட்டு இதெல்லாம் அரைச்சி கொடு எனக்குன்னு சொல்லி பாப்பா கொடு பாப்பான்னு கேட்டிருக்கிறாரு. அரைச்சி கொடுத்துருக்குது. அரைச்சி கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு காசு எடுத்து கொடுத்துருக்காரு வெள்ளி காசு. அந்த காசை வாங்கிக்கணும் அந்த பாப்பா ஆடுகளை ஓட்டிட்டு போயிடும். இப்படி ஒரு அற்புதமான கிராமத்தில் சுவாரஸ்யமூட்டும் கதை இன்னும் கேட்போம். இதுமாரி டெய்லி வரும், இதுமாரி ஆடுகளை மேய்க்கும், சாமியாருக்கு உண்டான துண்டுகளை செய்யும். செஞ்ச உடனே சாமியார் அதை ஏதோ கொடுப்பாரு வாங்கிக்கின்னு போயின்னு இருக்கும். ஒரு நாள் சாமியார் சொல்கிறாரு, அம்மா நான் வர்றதுக்கு 5 வருஷ காலம் ஆகும், என்னால் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த பொண்ணுக்கு டெய்லி நம்மளுக்கு 1 ரூபா கிடைக்குமே, 1 வெள்ளிக்காசு கிடைக்குமே, இன்றைக்கி நம்மளுக்கு கிடைக்காது போல இருக்குதுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிருக்காது. இல்லைம்மா நான் நீ எப்போ நினைக்கிறியோ நான் அப்போ வருவேன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அப்போன்னா எப்போன்னு கேட்டிருக்குது. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வருவேன், நானே பௌர்ணமி அன்னைக்கு ஒன்று வருவேன் சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டுருக்குது. அதுலேருந்து மலையிலே ஆடு மேய்ச்சினே இருக்கு. ஆடு மேய்ச்சினே இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கனவு வர மாரி வருது. வந்த உடனே என்னதான் அந்த கனவு என்னதான் பார்க்க போனால் சாமிக்கு பூஜை பண்ணுற மாரி அதுக்கு ஒரு எண்ணம் வருது. சரி அவர் பண்ணது நம்ம பண்ணலாமேன்னு சொல்லிட்டு சில இலைகளெல்லாம் கிள்ளி அரைச்சி இருக்குது, அரைச்சி எடுத்துன்னு போய் சிங்கக்கிட்ட போயிடுது. நம்ம பொட்டப்பிள்ளை நம்ம எப்படி சாமிக்கு பூஜை பண்ணுறது சொல்லிவிட்டு அந்த அம்மா அன்னைக்கு பண்ணலை அந்த சாந்த அரைச்ச சாந்த அப்படியே இருக்குது. சரி மறுநாள் தைரியத்தை வர வச்சிக்கினேன் இன்னும் கொஞ்சம் சிலையெல்லாம் கிள்ளி சாந்து அரைக்குது, அரைச்சி எடுத்துன்னு போயிட்டு மறுநாளும் அதுக்கு வந்து தைரியம் கொடுக்கல, பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்துடுது. மூணாம் நாள் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தைரியமாக என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிவிட்டு சாந்துகளை அரைச்சிக்கின்னு போயிட்டு சாமிக்கு மேலே வச்சுட்டு. ஸோ அந்த காலத்தில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு சொரக்குடியில் தண்ணி எடுத்துக்குவாங்க, தூக்கி போக்கிட்டில் சாப்பாடு எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கின்னு போயிட்டு அந்த தண்ணியை சாமி மேலே ஊற்றி அந்த இது பண்ணிவிட்டு
பேத்தியலை கிள்ளி அந்த பிரசாதத்தை வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் காட்டிட்டு காட்டு பூக்கள் இருக்குது அந்த பூக்கள்லாம் கிள்ளி மாலை கட்டி சாமிக்கு போட்டு பூஜை பண்ணின்னு வந்திருக்கேன். இதேமாரி டெய்லியும் நித்தம் பண்ணின்னு இருக்கும். என்னடா நம்ம பொண்ணு டெய்லி கோயிலுக்கு போயினே இருக்கா, ஆடு ஒரே இடத்துல மலையில் தான் ஆடு மேய்க்கிறா, வேற எங்கேயும் பூமியில் மேய்க்க மாட்டேன்றாளே, என்ன இவளுக்கு என்ன வந்ததுன்னு தெரியல, இவளுக்கு ஏதோ ஒரு மாற்றம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி என் மலைக்கு போகிறாளே சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு மனசு கஷ்டம் ரொம்ப ஆகிப்போச்சு. என்னடா இதுமாரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பொண்ணை கூட்டு கேட்குறாங்க, ஏம்மா தரையிலலாம் மாடு ஓட்டுமானா என்ன வந்தது, அங்கே தான் போய் ஓட்டுமை மேய்க்கணுமா, இல்லைப்பா அங்கே தான் செடி கொடிலாம் அதிகமாக இருக்குது, அங்கே மேய்ச்சா தான் நல்லா இருக்குது, எந்த பயமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. டெய்லி வந்து ஆடு மேய்ச்சிட்டு போறியே மலையில, மலையில வந்து ஆடு மேய்க்கிறதால உனக்கு என்ன பலனை கேட்ட, தரையில் ஆடு மேய்ச்சல் இல்லை மலையில் ஆடு மேய்ச்சதுன்னா அங்கே சாமிக்கு கோயிலுக்கு பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னோன்னே சரி கிரேட் எப்படியே போகிறேன் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஆகுது, ஆன போது டெய்லி வந்து அது ஒரு மனசில் ஒரு சிந்தனை உண்டாகுது, நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ணால் என்ன, ஆனால் ஒரு சிந்தனை திரும்பி உயிரை கருத்து வந்திருக்குது. காட்டு இந்த மலையில் இருக்கிற இலையிலலாம் எடுத்து நல்லா ரசம் மாரி நல்லா சாரா ஆக்கி லிங்கத்துக்கு ஊற்றி அந்த சொர குடுக்கில் இருக்கிற தண்ணியை சாமி மேலே ஊற்றிட்டு தான் எடுத்து வந்த கட்டு சோரத்தில் இதில் இருந்து எடுத்து வந்து கட்டு சோர் எடுத்து வந்தது. இங்கே பேத்தி இலை இருக்குது, பேத்தி இலை முறுக்க இலை இதுமாரி இலைலாம் இருக்குது, அந்த இலையில வச்சு சாமிக்கு படிச்சிருக்குது. அதுமாரி படிச்சுன்னு இருக்கும்போது சுவாமி சொல்லிட்டு போனார் இல்லை, நான் வந்து ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு. அதுமாரி அன்னைக்கு பூஜை பண்ணுற அன்னைக்கு ஒரு பருவம் சித்ரா பௌர்ணமி, அன்னைக்கு திடீர்னு வந்த உடனே சுவாமி வந்து ஒரு வெளிச்சம் மாரி தெளியுது, வெளிச்சம் தெரிஞ்ச உடனே அந்த சாமி வந்து அப்படி நிற்கிறாங்க உள்ள சன்னிதானத்தில், சன்னிதானத்தில் நிற்கிறாங்க. சன்னிதானத்தில் நின்ன உடனே இந்த ஏற்கனவே பார்த்த சாமி தானே இது அதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு ஷாக்கு வரல, ஷாக்கு வராமல் திரும்பி பார்த்து சாமியை பார்த்து சாமிக்கு உண்டான நமஸ்காரம் பண்ணுறான். பண்ண உடனே அந்த குழந்தை பண்ண உடனே என்னம்மா சாமிக்கு நீ கூட பூஜை பண்ணுற போல இருக்கு, இல்லை சாமி நான் ஒரு நாள் வந்தேன் பண்ணலான்னு நினச்சேன் முடியல, ரெண்டாவது நாள் வந்தேன் பண்ண முடியல, சரி தைரியமாக பண்ணிட்டேன் சாமி, ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க சாமின்னு சொல்லியிருக்கு. இல்லை இல்லை பண்ணுமா பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பக்குவமாக சாமிக்கு பூஜை பண்ணுற நல்லா இருக்குது, இந்த பூவெல்லாம் என்னம்மா எங்கம்மா வாங்கினேன்னாரு. இல்லை சாமி நீங்கள் காட்டில் இருந்த பூ தான், அந்த மலையில் இருந்த பூ தான், எல்லா பூவும் அந்த மஞ்சள் பூ அந்த பூ இதெல்லாம் கட்டி சாமிக்கு போட்டோம்மா சாமின்னு. சரி சரி ரைட்டுன்னா சரின்னு ஒன்று சொல்லிட்டு இதுமாரி உனக்கு சுவாமிக்கு உண்டான குணாதிசயம்லாம் உனக்கு இருக்குது, அதனால் வந்து நீ வந்து உனக்கு இன்னிலிருந்து நான் வந்து உனக்கு வந்து சித்தர்களுக்கு உண்டான உபன்யாசத்தை உனக்கு தரேன். சித்தருக்குண்டான உபன்யாசம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த அம்மா இங்கிருந்து பாண்டிச்சேரிக்கு சென்றதாகவும் அவங்க பெற்றோர் இறந்ததாகவும் கூறப்படுகிறார்கள். இதை பற்றி நாங்கள் ஒரு முனிவரிடம் கேட்டபோது அப்புறம் அவங்க அம்மா இல்லை பாண்டிச்சேரி தான் போய்க்கிறாங்க, அங்கே கூட அவங்களுடைய ஜீவ சமாதி இருக்கிறதா சொல்கிறாங்க நான் பார்த்தது. அப்புறமேட்டு இங்கே வந்து மூலிகைலாம் அரைச்சி அவங்கள இங்கே பண்ணுவாங்க நடுராத்திரில், யாரும் இல்லாத நேரம் அவங்க மாத பௌர்ணமி அது போல் அந்த சித்தர் எப்படி பண்ணாரு அது போல் அதே மாதிரி இங்கே காலமாயிட்ட பிறகு அவங்க பாண்டிச்சேரிக்கு அவங்க அத்தை வீட்டுக்கு நான் வந்துட்டு அதான் பேசிக்கிறாங்க. நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, நல்லா கடை இருக்குன்னு பேசிக்கிறாங்க. அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச அளவு அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமாம் சித்தர் நடமாட்டம் இங்கே இருக்கிறது, இங்கே இருக்குது இருக்குது அதை நான் உணர்ந்து இருக்கிறேன், பேசிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன். மற்ற பகுதியில் போனால் அமைதி இருக்காது, அதனால தான் நான் இங்கே அமைதியாக வரேன். இப்போ நீங்கள் வரவா தான் இங்கே மூணு பேர் ஆச்சாரியண்டி இல்லைன்னா யாரும் இங்கே இருக்கு அந்த மூலையில் தான் உட்காருவோம் நான். அப்புறம் வெயில் ஆச்சாரி என்ன சாமி பேசுவீங்க சித்தர் அதான் நீங்கள் அதான் திடீர்னு வருவாங்க. இப்போ நீங்கள் கேமரா பிடிக்கும் போது வந்தாங்க, கேமரா பிடிச்சிட்டு இருக்கோம் வந்தாங்க, எங்களை பார்த்துட்டு ஏதாச்சும் ஒரு என்னப்பா பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. புகைப்படம் சரி எடுக்கட்டும் எடுக்கட்டாங்க, அதோட நான் என் கண்ணுக்கு இதுவரை புலப்படாது, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் ஆனால் தான் எனக்கு வரும் என்ன நிலையோ அதுதான் நான் சொன்னேன். இவ்வளோ நேரமா அம்மையோட அருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மேனன். நன்றி, வணக்கம். No.